நேசத்திற்குரிய நேயர்களே வணக்கம். மூன்றாம் உலகப் போர் தொடர் சொற்பொழிவில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த தொடர் சொற்பொழிவிலே உலக வரலாறுகளையெல்லாம் தொடர்ச்சியாக ஒரு தொடர்கதை போல் உங்களுக்கு சொல்லி வருகின்றேன். கடந்த பதிவுகளையெல்லாம் நீங்கள் காண்பதற்கு வாய்ப்பாக அதனுடைய இணைப்பு இதற்கு கீழாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றையும் நீங்கள் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த மூன்றாம் உலகப் போர் தொடர் சொற்பொழிவிலே அண்மை காலத்திலே நான் ரோம சக்கரவர்த்தியுடைய வரலாற்றை தான் வரிசையாக சொல்லி வருகின்றேன். அந்த அடிப்படையிலே இன்றைய தினமும் ஒரு ரோம சக்கரவர்த்தியினுடைய வரலாற்றை தான் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். ரோம சக்கரவர்த்தியினுடைய வரலாற்றிலே கரகுலா என்று சொல்லக்கூடிய ஒரு கொன்மையான, ஒரு மிக மிக கொடூரமான மனப்பான்மை கொண்ட ஒரு மன்னனின் கதையைத்தான் கடந்த பதிவிலே நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பித்திருந்தேன். அவன் கொடுங்கோன்மை என்பது மிகப்பெரிய ஒரு பட்டியலாக இருந்த காரணத்தினால் அவன் கதையை என்னால் ஒரு பதிவிலே சொல்ல முடியவில்லை. இரண்டாவது பதிவாக இந்த பதிவிலே அவனது கொடுங்கோன்மை, அவனது கொடூரம் எப்படிப்பட்டது என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். இந்த மன்னன் கரகுலா என்பவன் தன்னுடைய தம்பியை கொலை செய்து, தம்பியை சுற்றியிருந்தவர்கள் அத்துணை பேரையும் கொலை செய்து, அவன் ரோம சக்கரவர்த்தியாக ஆட்சி பொறுப்பிற்கு வந்துவிட்டான். தன்னை எதிர்த்து இராணுவம் எந்த ஒரு நடவடிக்கையும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக அத்துணை பேருக்கும் கருவூலத்தில் இருந்த எல்லா செல்வத்தையும் வாரி வாரி தூக்கி வீசி எரிந்துவிட்டு, தன்னை எதிர்ப்பவர்களே யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கிவிட்டு அவர் ஆட்சி பொறுப்பிலே உட்கார்ந்து விட்டான். ஆட்சி பொறுப்பிலே உட்கார்ந்த பிறகு அவன் என்ன செய்ய ஆரம்பித்தான் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், உலகத்தினுடைய முதல் மாவீரன், உலகத்திலே இனி வெல்வதற்கு நாடுகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாவீரனாக இருந்தவன் அலெக்சாண்டர். அந்த அலெக்சாண்டரை போல் தானும் ஒரு மாவீரன் என்று மக்கள் கருத வேண்டும் என்று ஆசைப்பட்டான். தன்னை எல்லோரும் இரண்டாவது அலெக்சாண்டர் என்று அழைக்க வேண்டும் என்று அவன் பிரியப்பட்டான். இன்னும் சொல்வதாக இருந்தால் கட்டளை பிறப்பித்தான். ரோம் நகரத்திலே அவனுக்கு சிலைகளை வைக்கிற போது கூட அந்த சிலைகள் ஒரு புறத்திலே இருந்து பார்த்தால் அது கரகுலாவை போல தெரியும், இன்னொரு புறத்திலே இருந்து பார்த்தால் அது அலெக்சாண்டரை போல தெரியும். அப்படி இவன்தான் இரண்டாவது அலெக்சாண்டர் என்று ஒரு பிம்பத்தை தனக்குத்தானே உருவாக்குவதற்காக பெரும் முயற்சி எடுத்தான். இதை வேறு வழி இல்லாமல் ரோம் நகரத்து மக்கள் சகித்து கொண்டு பல்லை கடித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அலெக்சாண்டரியாவிலே இருக்கக்கூடிய மக்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஏனென்று சொன்னால், இந்த அலெக்சாண்டரியா என்று சொல்லக்கூடிய அந்த நகரம் இருக்கிறதே, இது குறித்தெல்லாம் நான் முன்பே உங்களுக்கு பேசியிருக்கிறேன். கிரேக்க சக்கரவர்த்தியாக இருந்த அந்த மாவீரன் அலெக்சாண்டர் எகிப்து நகரத்தை, எகிப்து மாநகரத்தை வெற்றி கொண்டதனுடைய அடையாளமாக, எகிப்து நாட்டினுடைய வெற்றியை கொண்டாடுகிற விதத்திலே உருவாக்கிய நகரம்தான் அலெக்சாண்டரியா. அந்த அலெக்சாண்டரியா நகரத்தை அவன் புதிதாக நிர்மாணித்து கிரேக்கத்திலே இருந்த அத்துணை பெரிய கலை இலக்கிய செல்வங்களை எல்லாம் அங்கே கொண்டு போய் சேர்த்தான். கிரேக்கத்தில் இருந்த மிகப்பெரிய அறிஞர்களெல்லாம் அலெக்சாண்டரியாவில் வாழ்வதுதான் ஆகச் சேர்ந்தது என்று அலெக்சாண்டரியாவுக்கு புலம்பெயர்ந்து சென்றார்கள். அப்படி அறிஞர்களும் தத்துவ மேதைகளும் வாழ்கிற அந்த அலெக்சாண்டரியா நாட்டிலே இரண்டாவது அலெக்சாண்டர் என்று ஒரு கிறுக்கன் ரோமிலே சொல்லி கொண்டிருக்கிறான் என்ற செய்தி பரவிய போது அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கரகுலாவை கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். சாதாரணமாக இப்போ நம்ம நாட்டில் கூட நம்ம வந்து பார்க்குறோம், சர்தார்ஜி ஜோக்ஸ் என்று சீக்கியர்களை குறித்து சர்தார்ஜி ஜோக்ஸ் என்று பரவலாக நாம் பரவி கொண்டிருப்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. ஆனால் உள்ளபடியே அப்படியே என்று கேட்டால் அப்படி கிடையாது. சீக்கியர்களிலே தலை சிறந்த அறிவாளிகள் உண்டு. சீக்கியர்கள் தான் மிகப்பெரிய வீரர்கள் இந்தியாவிலே. அப்படிப்பட்ட அந்த சீக்கியர்களை வைத்து கொண்டு தான் நாம் சர்தார்ஜி ஜோக்ஸ் வந்து இன்றைக்கு போட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே நிலைமை வேறு விதமாக இருந்தது. ஆம், இரண்டாம் அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய அந்த கரகுலா குறித்து ஏராளமான நகைச்சுவை துணுக்குகளெல்லாம் அலெக்சாண்டரியாவிலே உருவாக தொடங்கியது. குறிப்பாக அலெக்சாண்டரியாவிலே உள்ள இளைஞர்கள், அவர்கள் அத்துணை பேரும் சாதாரணமாக ஒருவருக்கொருவர் கேலி பேசுவது, கிண்டல் பேசுவது என்று கூட இந்த கரகுலாவை உதாரணமாக வைத்து தான் அவர்கள் வந்து கேலி கிண்டல் செய்வது வழக்கமாக இருந்துவிட்டது. இந்த செய்தியெல்லாம் இந்த கரகுலாவிற்கு தெரிய வந்தது. தன்னை மற்றொரு நாட்டிலே கேலியும் கிண்டலுமாக, ஒரு கேலி பொருளாக வைத்து பாவிக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் அவர்களை எப்படியாவது பழி தீர்க்க வேண்டும் என்று ஒரு திட்டம் போட்டான். திட்டம் என்றால் சாதாரண திட்டமில்லை,
மிக மிக கொடூரமான ஒரு திட்டம் போட்டான். ஆம், என்ன செய்தான் தெரியுமா? இந்த அலெக்சாண்டரியா நகரத்து மன்னனுக்கு ஒரு கடிதம் அனுப்பினான். நான் அங்கே உள்ள பிரதான கோயிலுக்கு சாமி கும்பிட வருகிறேன். அங்கே உள்ள தெய்வத்திற்கு நான் பலி கொடுக்க விரும்புகிறேன். என்னை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று மிக அப்பாவியாக ஒரு கடிதம் அனுப்புகிறான். அவர்கள் அலெக்சாண்டரியாவில் இருந்தவர்களும் பார்த்தார்கள், சரி கோவிலுக்கு தானே வருகிறார், சாமி கும்பிடத்தாரே வருகிறார், வரட்டும் என்று அவரை வரவழ சொல்லி அனுமதித்து விட்டார்கள். மேலும் தனக்கு அலெக்சாண்டர் மேல் மிகப்பெரிய பக்தி இருக்கிறது, எனவே அந்த அலெக்சாண்டருடைய நினைவிடத்தை, அவர் வாழ்ந்த இடத்தை, அவர் பாதம் பட்ட அந்த பூமியை பார்க்க வேண்டும் என்று அவர் அப்படியெல்லாம் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார். இதையெல்லாம் பார்த்தவுடன் அலெக்சாண்டரியா மக்கள், ச்சா, இந்த கரகுலா வந்து இவ்வளவு நல்லவனாக இருக்கிறானே, நாம் தானே அவரை தவறாக புரிந்து கொண்டோம், அவர் வரட்டும், இந்த மண்ணுக்கு வரட்டும், அவருக்கு நாம் ஒரு மிகப்பெரிய மரியாதை கொடுப்போம், ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுப்போம் என்று அவரது வரவை எதிர்பார்த்து அந்த அலெக்சாண்டரியா நகரமே காத்து கிடந்தது. ஒரு குறிப்பிட்ட நாளிலே இவன் மிகப்பெரிய ஒரு படைபலத்தோடு, ஆனால் அதை படை என்று சொல்லாமல் பக்தர்கள் என்ற பெயரிலே கொண்டு வந்திருந்த ஆயுதங்களை எல்லாம், பலி கொடுக்க வந்த பொருட்கள் என்கின்ற பெயரிலே இவன் மறைவாக அத்துணை கூட்டத்தை அழைத்து கொண்டு அந்த அலெக்சாண்டரியா நகரத்திற்கு சென்றான். அலெக்சாண்டரியா நகரத்திலே இருந்தவர்கள் அத்துணை பேரும் இவனை விழுந்து விழுந்து வரவேற்றார்கள், உபசரித்தார்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று அந்த நகரமே மிகப்பெரிய உற்சாகத்திலே இருந்தது. இவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரவேற்பை பார்த்து இவன் உள்ளம் நெகிழ்ந்து கண்ணீர் உகுத்தான். அதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்லவனை பற்றி நாம் இவ்வளவு காலம் தவறாக நகைச்சுவை பேசிவிட்டோமே என்று அலெக்சாண்டரியா மக்களெல்லாம் வருத்தப்பட்டார்கள். அவன் அந்த கோயிலை சுற்றி சுற்றி வந்தான், தெய்வத்தை விழுந்து விழுந்து வணங்கினான், அலெக்சாண்டரின் பாதம் பட்ட பூமியிலே புரண்டு புரண்டு எழுந்தான். அந்த அளவிற்கு அவனுக்கு அலெக்சாண்டர் மேல் பக்தி இருப்பதை போல காட்டிக்கொண்டான். கடைசியிலே அந்த நாட்டு மக்களிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தான், இந்த அலெக்சாண்டருக்கு நான் ஒரு பெரிய இராணுவ மரியாதை செலுத்த விரும்புகிறேன், எனவே உங்கள் நாட்டிலே இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் அந்த இராணுவ மரியாதைக்காக வரிசையாக நிற்க செய்வதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்வீர்களா என்று பாவம் போல முகத்தை வைத்து கொண்டு கேட்டான். உடனே அந்த நாட்டு இளைஞர்கள் அத்தனை பேரும், ஆஹா, அலெக்சாண்டருக்கு மரியாதை செலுத்துவதற்கு ஒரு அணிவகுப்பு போல நம்மளை நிற்க சொல்கிறார்கள், இதை தவிர நமக்கு வேறு என்ன வாழ்நாள் கடமை இருக்க முடியும் என்று அத்துறை பேரும் விரைப்பாக ஒரு இராணுவ வீரனைப் போல ஒரு அணிவகுப்பில் நின்று கொண்டார்கள். ஒவ்வொரு வீரனையும் பார்த்து இவன் ஆச்சரியப்பட்டு கண்களில் கண்ணீர் ஊத்த வண்ணம் அவர்களெல்லாம் தொட்டு பார்த்து, தடவி பார்த்து, தட்டி கொடுத்து அவர்களுடைய அந்த வீரத்தை, அவர்களது கட்டுமசான உடலெல்லாம் போற்றி புகழ்ந்த வண்ணம் அப்படியே சுற்றி சுற்றி வந்தான். அப்படி அவன் சுற்றி வந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்கள், இவர்களிடம் எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்பதையெல்லாம் கணிப்பதற்குத்தான். அந்த இளைஞர்கள் அத்துணை பேரும் ஒன்று போல இராணுவ வீரர்களைப் போல் அணிவகுத்து நிற்கிறார்கள், ஆனால் ஒருவர் கையிலும் ஆயுதங்கள் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் ஒரு மரியாதை நிமித்தமாக அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலை சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த இடத்துல இத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்கள், இவர்களை கொல்வதற்கு எவ்வளவு இராணுவ வீரர்கள் தேவை என்பதையெல்லாம் கணக்கிட்டு தன்னுடைய இராணுவத்திற்கு ரகசியமாக சமிங்கை கொடுத்து அந்த இராணுவ வீரர்கள் அத்துணை பேரும் இவர்களை சுற்றி நின்று கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒன்று போல் பாய்ந்து அத்துணை இளைஞர்களையும் கொன்று குவித்தார்கள் என்கின்ற ஒரு வரலாற்று செய்தியை பார்க்கிற பொழுது, இத்தனை கொடூரமான எண்ணம் கொண்ட ஒரு மன்னன் இருந்திருக்கிறாரா, இவனை பற்றி இத்தனை நாள் இந்த உலகம் அறியாமல் இருக்கிறதே, பேசாமல் இருக்கிறதே என்ற வருத்தம் தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கொலைபாதக செயலை செய்துவிட்டு தான் அவன் அலெக்சாண்டரியாவிலிருந்து புறப்பட்டான். அவனது அடுத்த அத்தியாயம் இதைவிட கொலைபாதம் மிகுந்ததாக இருக்கிறது. என்ன, நாளை பார்க்கலாமா?